குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களுக்கு இயல் இரண்டு முடிந்துவிட்டது. அடுத்து இயல் மூன்று. இயல் மூன்றில் கவிதை பேழை, அதில் அறிவியல் ஆத்திச்சூடி கொடுத்துருக்காங்க. சரியா? உங்களுக்கு அடுத்து வந்து இயல் ஒன்று முழுவதும், அதாவது இயல் ஒன்று முழுவதும் நீங்கள் ஏற்கனவே படித்து ஹோட்டல் எக்ஸாமுக்கு எழுதிட்டீங்க. அடுத்து இயல் இரண்டுக்கு உள்ள வினா விடைகள் எல்லாமே உங்களுக்கு அடுத்த கிளாஸுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அதை என்ன செய்யுங்க, படித்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போ வந்து நம்ம இயல் மூன்றில் அறிவியல் ஆத்திச்சூடி பார்க்க போகிறோம். ஆத்திச்சூடி அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது யார் அப்படின்னு சொன்னால் ஔவையார் தான் ஞாபகம் வருவாங்க, அப்படி தானே? ஆனால் இந்த அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்றத எழுதினவர் யார் அப்படின்னு சொன்னால், நெல்லை சு முத்து அவர்கள். நெல்லை அப்படின்றது திருநெல்வேலி மாவட்டம். சரியா? நெல்லைனாலே திருநெல்வேலி மாவட்டம், அல்வாவுக்கு என்னது ரொம்ப ஃபேமஸான ஊர் திருநெல்வேலி. அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் தான் இந்த சு முத்து அப்படிங்கிறவர். சரியா? இவர் யார் அப்படின்னு சொன்னால், இவர் அறிவியல் அறிஞர். இவர் யார் அப்படின்னு சொன்னால், ஒரு அறிவியல் அறிஞர். இவர் எங்கே வேலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், சதீஷ் திவான் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு இருக்குல்ல, சதீஷ் திவான் ஸ்பேஸ் சென்டர், அங்கே என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. இவர் மே 10, 1951 பிறந்திருக்கிறாரு. மே 10, 1951 இவர் நிறைய நாவல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. அதில் இந்த அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிறதையும் எழுதியிருக்கிறாரு. சரியா? இவர் ஒரு அறிவியல் அறிஞர் அப்படிங்கிறது தான் மிகவும் என்னது முக்கியமானது. சரியா? இவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கூகுளில் போய் நெல்லை சு முத்துன்னு போடுங்க. என்னது அவரோட டீட்டெயில், பேரண்ட்ஸோட நேமு எல்லாமே உங்களுக்கு வரும். சரியா? பார்ப்போம். இப்போ அவர் எழுதின அந்த அறிவியல் ஆத்திச்சூடியை பார்ப்போம். பாருங்கள், ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரியா? அது ஔவையின் ஆத்திச்சூடி. சரியா? பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடி, அது காலத்திற்கேற்ப அறிவுரை கூறினார். அகர வரிசையில் அறிவியல் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யார் அப்படின்னு சொன்னால், நெல்லை சு முத்து அவர்கள் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதாவது ஒரு பாடல் பாருங்கள். அறிவியல் சிந்தனைகள் ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி ஊக்கம் பெற்றிதரும். என்றும் அறிவியலே வெல்லும், ஏனென்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை அவடதமாம் அனுபவம். சரியா? பாருங்கள், அறிவியல் சிந்தனைகள், உனக்கு வந்து அறிவியல் ஆராய்ச்சி, அதாவது வந்து அறிவியலை பற்றிய சிந்தனை உனக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கணும். அந்த சிந்தனைகளை வந்து நீ ஆய்வு செய்து அந்த ஆய்வில் நீ மூழ்க வேண்டும். இயன்றவரை அந்த ஆய்வு என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஈடுபாட்டுடன் அதை அணுக வேண்டும். அதில் அந்த ஆய்வில் ஈடுபாட்டுடன் அணுகி அதில் நீ உண்மையை கண்டறிய வேண்டும். அப்படி நீ உண்மையை கண்டறிந்து சொல்லும் பொழுது உனக்கு அது ஊக்கம், அதாவது ஊக்கம் வந்து உனக்கு வெற்றியை தரும். என்றும் அறிவியலே வெல்லும். இந்த உலகத்தில் வந்து எப்போவுமே அறிவியல் தான் வெல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நீ சும்மா இருந்துடாத. அறிவியலில் இப்போ நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே என்ன செஞ்சிட்டே இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. நீ அதெல்லாம் ஏன், எதற்கு என்று கேள், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்துகொள். ஐயம்னா சந்தேகம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவியல் பற்றிய சந்தேகங்களை தெரிந்துகொள். ஒருமித்து செயல்படு, நீ ஒன்றாக செயல்படு. ஓய்வர உலை, ஓய்வரனா என்னது, அதுக்காக என்னது, நீ உன்னோட ஓய்வர உலை அப்படிங்கிறது என்னது, நீ படிப்பது தான் உன்னுடைய உழைப்பு, அதை கரெக்டாக செய். சரியா? அவடதமாம் அனுபவம், அனுபவம் வந்து மருந்து போன்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார் சொல்கிறா அப்படின்னு சொன்னால், நெல்லை சு முத்து அவர்கள். சரியா? பார்க்கலாமா அந்த பாட்டை? அறிவியல் சிந்தனைகள் ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும். என்றும் அறிவியலே வெல்லும், ஏனென்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை அவுடதமாம் அனுபவம். நெல்லை சு முத்து. இந்த பாட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், படிச்சுட்டு பார்க்காம எழுதி உங்களுடைய வகுப்பாசிரியருக்கு அனுப்புங்க. சரியா? நன்றி, வணக்கம்.